मॉर्निंग स्टूडेंट्स मैट्रिक्स यूजुअल पड़े वेरी एलिमेंट्री ट्रांसफॉर्मेशन नम्बर थियोरेटिकली पाकपर नम्बर लवन ट्वेल्थ क्लासेस मैट्रिक्स बेसा नम्बर पढ़ी प्राब्लमेटिकली अप्रोच पड़े पड़ीपोद थियोरेटिकली डिफाइन पड़ा एलिमेंट्री मैट्रिक्स एलिमेंट्री रो ऑपरेशन एलिमेंट्री कॉलम ऑपरेशन आर जनरली एलिमेंट्री ऑपरेशन एलिमेंट्री ऑपरेशन एग्जांपल्स फर्स्ट डेफिनेशन लेट ए बी अ एन एम क्रॉस एन मैट्रिक्स एम बाय एन मैट्रिक्स ओवर अ फील्ड एफ एंड एलिमेंट्री रो ऑपरेशन ऑन ए एंड एलिमेंट्री रो ऑपरेशन ऑन ए इज ऑफ एनी वन ऑफ द फॉलोइंग थ्री टाइप्स टाइप नंबर 1 द इंटरचेंज ऑफ एनी टू रोस Type number 2, multiplication of a row by a non-zero element C in F. Point number 3, addition of any multiplication of one row with any other row. The elementary row operation on A na, or matrix eduthukonga. Adhula, rendu row va interchange panninga na, adhu one type of elementary matrix. Adha first point alli irukum, interchange of எனி டூ ரோஸ் ரெண்டு ரோவை சேஞ்ச் பண்றீங்க மேலேயும் மாத்திக்கலாம் அதை வந்து எப்படி அதை எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் கன்சிடர் பண்றோம் ரெண்டாவது மல்டிபிளிகேஷன் ஆஃப் அ ரோ பை அ நான் ஜீரோ எலமெண்ட் ஓகே அதாவது என்ன ஒரு ரோவை ஏதோ ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் வச்சு மல்டிபிளை பண்ணி அதே ரோவில் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது என்ன எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் தான் ஒன்று மூணாவது அடிஷன் ஆஃப் எனி மல்டிபிள் ஆஃப் ஒன் ரோ வித் எனி அதர் ரோ அதாவது என்ன வச்சுக்கோ ஒரு ரோ எடுத்துக்கோ அந்த ரோ கூட இன்னொரு ரோ எடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற இன்னொரு ரோ எடுத்துட்டு அது கூட ஏதோ ஒன்று மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றீங்க ஓகே அதுவும் என்னதான் ரோ சாரி எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் சாரி சிமிலர்வே நம்ம எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணுவோம் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ல என்ன எடுத்தோம் எந்தெந்த ஆப்ரேஷன்ஸ்ல எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் எடுத்தோம் ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க டூ ரோஸ் ரெண்டு ரோவா மாத்தினா அது எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் எடுத்தோம் அடுத்தது ஒரு ரோ கூட ஏதோ ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணி அதே ரோல எழுதுனீங்கன்னா அது எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் இன்னொன்னு ஒரு ரோ கூட வேற ஏதோ ஒரு ரோவை ஏதோ ஒரு மல்டிபிள் பண்ணி அதை இதோட ஆட் பண்றீங்க நம்ம எடுத்த ரோவோட ஆட் பண்ணீங்கன்னா அதுவும் என்னது எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் சிமிலர் வே நம்ம எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன் டிஃபைன் என்ன அதே மாதிரி அந்த எலமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னெல்லாம் ரோக்கு பண்ணுமோ அதே இது காலமுக்கு பண்ணுங்க அவ்வளவுதான் இன்டர்ஜென்ஸ் ஆஃப் டூ காலம்ஸ் அதே மாதிரி மல்டிபிள் ஆஃப் காலம் பை அ நான் ஜீரோ எலமெண்ட் சி அடுத்தது அடிஷன் ஆஃப் எனி மல்டிபிள் ஆஃப் ஒன் காலம் வித் எனி அதர் காலம் ஓகே யூஸ்வலா எப்படி ரோக் பண்ணுமோ அதே இது காலம் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆப்ரேஷன் சொல்றோம் எலமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துரும் இஸ் 3 cross 2 matrix, 3 by 2 matrix. இப்போ அதுல இருந்து ஏங்கிற 1, 2, 2, 1, 3, 1, minus 1 இருக்கு. இப்போ என்ன செய்யறோம் A1ங்கிறது என்ன பண்ணிருக்கோம் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படித்தானே இன்டர்சேஞ்ச் அதான் என்ன இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ரோ ஆன் ஏ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ரோ ஆன் ஏ இது பண்ணீங்கன்னா என்னது இட்ஸ் அண்ட் எலமெண்ட்ரி ஆப்ரேஷன் இது என்ன எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் ரைட் சரி அடுத்தது செகண்ட் இது என்ன பண்ணிருக்கோம் மல்டிப்ளை த ஃபர்ஸ்ட் காலம் பை டூ அப்போ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கோங்க இந்த காலத்தோட டூ வச்சு மல்டிப்ளை பண்ணீங்க டூ டூ ஃபோரு சிக்ஸ் அதான் என்ன செகண்டா எழுதுறேன் இது ஒன் டைப் ஆஃப் எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன் அடுத்தது ஆடிங் த மல்டிபிள் ஆஃப் த்ரீ ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ வித் த செகண்ட் ரோ அதாவது என்ன சொல்றோம்னா செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க செகண்ட் ரோ கூட செகண்ட் ரோ இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ரோ இருக்கா ஃபர்ஸ்ட் ரோ கூட த்ரீ வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரோ கூட என்ன செஞ்சாலும் த்ரீ வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரோ கூட த்ரீ வச்சு மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோல ஆட் பண்ணுங்க அப்ப என்ன இருக்கும் இஸ் த்ரீ கமா சிக்ஸ் இருக்கும் அது கூட ஆட் பண்ணீங்கன்னா த்ரீ பிளஸ் டூ ஃபைவ் அடுத்தது சிக்ஸ் பிளஸ் ஒன் செவன் அதான் தள்ளி இருக்கும் ரைட் ஃபைவ் கமா செவன் என்ன அப்ப என்ன செஞ்சோம் செகண்ட் ரோவை எப்படி மாத்திரம் செகண்ட் ரோ பிளஸ் 3 into first row அப்படின்னு எழுதுறோம் அதான் இட்ஸ் ஒன் ஒன் ஆஃப் த எலமெண்ட்ரி
ரோ ஆப்ரேஷன் ரைட். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தோம், எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதே தான் நம்ம இப்படி சைட்ல இன்டர்சென்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ இப்படி வேர்டிங்ல எழுதாம என்ன செய்ய போறோம்னா, இதுல நொட்டேஷன்ல நொட்டேட் பண்ண போறோம். அதான் அடுத்து பார்க்கணும். ஓகே, நொட்டேஷன். We employ the following notations for elementary transformations. First transformation, என்ன சொல்றோம்? First என்ன transformation சொல்றோம்? Row operation எழுதும், column operation similarly போட்டோம், right? First operation என்ன சொல்றோம்? Interchange of two rows. அப்படிதானே, ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்றதுதான் ஃபர்ஸ்ட். அது என்ன சொல்றோம்? அப்போ ஐயத் ரோவும் ஜெயத் ரோவும் எடுத்துப்போம். இந்த ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்றோம், எப்படி நோட்டேட் பண்றோம்? ஆர் ஜே இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர் ஆர்ஐ. அப்போ ஆர்ஐத்துக்கு ஆர்ஜேல போடுங்க, ஆர்ஜேத்துக்கு ஆர்ஐல போடுங்க. அடுத்தா என்ன, இதை நோட்டேட் பண்ணுவோம். அடுத்தது செகண்ட் ஹவுல நம்ம இது என்னது, மல்டிபிளிகேஷன் ஆஃப் அ ரோ பை அ நான் ஜீரோ எலமெண்ட் சி இன் எஃப், அப்படித்தானே பார்த்தோம். அப்போ அதே இது என்ன செஞ்சுக்கோம், ஐயத் ரோ எடுத்துக்கோம். மல்டிபிளிகேஷன் ஆஃப் ஐயத் ரோ பை அ நான் ஜீரோ எலமெண்ட் சி இன் எஃப், அது எப்படி செஞ்சுக்கலாம்? அப்போ ஐயத் ரோல என்ன செய்யறோம், சிஐ வச்சு மல்டிப்ளை பண்றோம். அப்போ ஐஎஸ் ஐ ஆர்ஐ கோஸ் டு சிஆர்ஐ அப்படின்னு ரொட்டேட் பண்ணுவோம், ரைட். தேர்டா அடிஷன் ஆஃப் என்ன, அடிஷன் ஆஃப் எனி மல்டிபிள் ஆஃப் ஒன் ரோ வித் எனி அதர் ரோ, அப்படிதானே பார்த்தோம் டெஃபினிஷன்ல. ஸோ அதே இருக்கும், அடிஷன் ஆஃப் கே டைம்ஸ் கே வச்சு மல்டிப்ளை பண்றீங்க, இதுல ஜெயத் ரோல மல்டிப்ளை பண்றீங்க. அடுத்து எது கூட போய் ஆட் பண்றீங்க, ஐயத் ரோல ஆட் பண்றீங்க, அதான் இருக்கு அடிஷன் ஆஃப் கே டைம்ஸ் த ஜெயத் ரோ டு த ஐயத் ரோ. ஐயத்ரோவில் என்ன செய்யணும், ஐயத்ரோ எடுத்துக்கிறோம், அதில் ஐயத்ரோ ப்ளஸ் கே டைம்ஸ் ஜெயத்ரோ அப்படி போடுறோம். அப்போ நோட்டேஷன் எப்படி சொல்லுச்சோ போட்டுக்கலாம், ஆர் ஜே ஆர்ஐ கோஸ் டு ஆர் ஐ ப்ளஸ் கே ஆர் ஜே அப்படின்னு நோட்டேட் பண்ணிக்கலாம், ரைட். இதே நோட்டேஷனை இப்போ இதே இது இது எல்லாமே எதற்கு எழுதணும், ரோ எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ்க்கு எழுதணும். இதே இது எலமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷனுக்கு வந்து போகணும்னு வச்சுக்கோமே, சிமிலர் நோட்டேஷன் தான். இதே நோட்டேஷன் ஒன்று ரெண்டு மூணு இதே நோட்டேஷன் தான் போடணும். ஆனால் என்ன செஞ்சுக்கிறோம், இதுக்கு போல ஆர் இருக்கிற இடத்துல சி போட்டுக்கிறீங்க. அது மென்ஷன் எதை மென்ஷன் பண்ண, ரோ காலமே மென்ஷன் பண்ண, இது ரோவை மென்ஷன் பண்ணுது. இந்த மூணு இதுக்கும் என்ன செஞ்சுக்கிறோம், ஆர் இருக்கிற இடத்துல சி போட்டு இதே வேர்டிங்ல எழுதுனீங்கன்னா தென் அது என்ன, எலமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷனுக்குள்ள notations, right? அதான் கீழே எழுதிப்போம். The corresponding column operation will be denoted by writing C in the place of R. R பல C போட்டீங்கன்னா ரெண்டாவது next definition, row equivalent அப்படின்னா என்னன்னு பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் and M cross N matrix B is said to be row equivalent to an M cross N matrix A. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க, ரெண்டுமே சேம் ஆர்டர்ல இருக்கணும். எம் பை என் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க, ரெண்டு ஈக்குவலன்ட் ரோ ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஒண்ணு இல்லை, என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸ இன்னொரு மேட்ரிக்ஸுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டே வாங்க. ஃபைனட்டா அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஃபைனலா அடுத்த மேட்ரிக்ஸ் வந்து கிடைச்சிடும். ஓகே, அப்படி கிடைச்சிட்டா தென் ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவலன்ட் சொல்லிக்கலாம். ஓகே, அதான் இங்க எழுதியிருக்கோம். ரோ ஈக்குவலன்ட் அப்படின்னா என்ன சொல்றோம், ரெண்டோட பியோட ஆர்டர் எப்படி இருக்கணும், எம் பை என்ன இருக்கணும், ஏயோட ஆர்டரும் ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டரும் எம் பை என்ன இருக்கணும், ரெண்டுமே ரோ ஈக்குவலன்ட் சொன்னா இஃப் பி கேன் பி அப்டைன்ட் பை ஏ, ஏல இருந்து பி கிடைக்கும். எப்படி, பை அ ஃபைனைட் சக்சஷன் ஆஃப் எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். அதாவது ஃபைனைட் டைம்ஸ் ஆஃப் ரோ எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணுங்க, அப்போ அது மூலமா கிடைக்கிறதான் ஏல இருந்து பி கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோமே, தென் என்ன சொல்லிக்கலாம், ஏ அண்ட் பி ஆர் ரோ ஈக்குவலன்னு சொல்லிக்கிறோம். ஓகே, சிமிலர்லி என்ன சொல்லிக்கலாம், காலம் ஈக்குவலன் டிஃபைன் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், அப்போ இதே மாதிரி ஃபைனைட் எலமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுங்க, அதான் இங்கே ரோக்கு பதிலா காலம் ஆபரேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா அதே மேட்ரிக்ஸ் டூ மேட்ரிக்ஸ் ஆர் காலம் ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன் ஜெனரல் டூ மேட்ரிக்ஸ் ஆர் சிம்பிளி ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோமே, என்ன சொல்லிக்கலாம், ரோ ஆபரேஷனும் அப்ளை பண்ணிக்கலாம், காலம் ஆபரேஷன் அப்ளை பண்ணிக்கலாம், ஏதாவது ஒண்ணு, எய்தர் ஆர் ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்ணீங்கன்னா அப்ளை பண்றோம், அதுதான் அப்படி கிடை அப்படி ரெண்டும் ஈக்குவலன்ட் ஆகுதுன்னா தென் அதுதான் ஏஆர்பிஆர் சிம்பிளி ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்றோம். அதான் நெக்ஸ்ட் டெஃபினிஷன், if a and b are said to be equivalent if b can be obtained from a by a finite succession of elementary row or column operations it is denoted by a tilde b அப்படினு சொல்றோம்.
அப்சாக்கல்ஸ் ப்ரோ ஒன்ல நீங்க படிச்சிருப்பீங்க ஈக்குவலன்ட் ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும் எப்படி ஜஸ்ட் ரீகால் பண்ணலாமா ஈக்குவலன்ட் ரிலேஷன் என்ன சிமெட்ரி கண்டிஷன் ரெஃப்ளக்சிவ் கண்டிஷன் டிரான்சிட்டிவ் கண்டிஷன் மூணு கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு ரிலேஷன் தான் என்ன சொல்லுவோம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுல இருந்து நம்ம ஈக்குவலன்ஸ் கிளாஸ் தான் பிரிச்சிருப்போம் ஓகே அது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இங்க நம்ம பார்த்த ரோ ஈக்குவலன்ட் காலம் ஈக்குவலன்ட் 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 ரிலேஷனா இருக்கும் அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணுங்க the row equivalents column equivalents and equivalents are equivalence relation in the set of all m by n matrices okay sir appo row equivalence ingrum equivalent relation column equivalence ingrum equivalent relation equivalence ingradum equivalent relation okay next definition a matrix obtained from the identity matrix by applying a single elementary row or column operation is called an elementary matrix என்ன செய்யறோம் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதுல ஒன்லி ஒன் டைம் ரோ எலமெண்ட்ரி ஆபரேஷன் அப்ளை பண்ணுங்க இல்லாட்டி அதுல ஒன்லி ஒன் டைம் காலம் எலமெண்ட்ரி ஆபரேஷன் அப்ளை பண்ணுங்க அப்படி கிடைக்கிற மேட்ரிக்ஸ என்ன சொல்றோம் அதுல ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன சொல்றோம் எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சம் எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆர் நமக்கு ஐடென்டிட்டி த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி வைங்க அப்படின்னா டயகனல்ல மட்டும் ஒன் 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 இருக்கும் மற்ற எல்லா என்ட்ரிஸும் ஜீரோ ஓகே அதுக்கு ஈக்குவலண்டா என்ன செஞ்சுக்கோம் அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலண்டா இப்ப என்ன செஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம் ரெண்டாவது என்ன செஞ்சிருக்கோம் ஆர் ஒன் ரோவை அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ கூட ஃபோர் ஆன மல்டிபிளை பண்ணிருக்கீங்க அதான் ஆர் ஒன் கோஸ் டு ஃபோர் ஆர் ஒன் அப்போ ஃபோர் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் ஓகே அடுத்தது அதே எலமெண்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட என்ன செஞ்சிருக்கீங்க இந்த ஆர் த்ரீ இல்லை ஆர் த்ரீ கூட டூ ஆர் டூவை ஆட் பண்ணிருக்கீங்க அப்போ என்ன செஞ்சிருக்கோம் செகண்ட் ரோ கூட டூ வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க அதை ஆர் த்ரீ கூட மல்டிப்ளை பண்ணுங்க ஓகே அதான் இது ரெண்டு தானே ஐடென்டிட்டி இருக்கும் ஓகே இந்த ரோல டூ ஃபோர் டூ வச்சு மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும் ஜீரோ டூ ஜீரோ அதை இந்த ரோ கூட ஆட் பண்ணா ஜீரோ டூ ஒன் அதான் இந்த ரோல் பண்ணியிருக்கோம் ரைட் சரி இதே மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு ரொட்டேட் பண்ணாலும் என்னது ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க ஐடென்டி மேட்ரிக்ஸ்ல ஒன்லி ஒன் டைம் மட்டும் எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அல்லது எலமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுங்க வி கெட் அன் எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் மறக்கக்கூடாது ரைட் தியரம் நெக்ஸ்ட் எலமெண்ட் எனி எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர் நான் சிங்குலர் அப்படின்னாலே டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துட்டுனா இட் பிகம் நான் சிங்குலர் நமக்கு என்ன தெரியும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர் பிகாஸ் எனி ஆர்டர் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்து டிட்டர்மன் பார்த்ததுக்கு வேல்யூ என்ன ஒன் தான் ரைட் ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர் அப்போ அதுல எலமெண்ட்ரி ஆபரேஷன் ஒன் டைம் அப்ளை பண்றதுனால அதாவது இன்னொரு அதர் வேர்ட்ஸ்ல என்ன சொல்லிக்கலாம் எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் நான் சிங்குலரா தான் இருக்கும் அதான் இங்க ப்ரூவ் பண்ண போறோம் ஓகே எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும் நமக்கு ஞாபகம் நல்லா வச்சுக்கணும் எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும் ரோ ஆபரேஷனையும் காலம் ஆபரேஷனையும் ஐடென்டி மேட்ரிக்ஸ்ல ஒன்லி ஒன் டைம் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாம் என்னதான் எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஓகே ப்ரூஃப் எழுதலாம் நமக்கு என்ன சொல்லணும் எனி எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர் அப்போ எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிட்டர்மினன்ட் நான் ஜீரோன்னு சொல்லணும் அப்போ என்ன செய்யப்போம் எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் எப்படிலாம் கிடைக்கும் மூணே மூணு எலமெண்ட்ரி ரோ ஆபரேஷன் இல்லாட்டி எலமெண்ட்ரி காலம் ஆபரேஷன் தான் இருக்கு ஸோ அதை ஒன் ஒன் டைம் அப்ளை பண்ணும்போது தானே அப்போ என்ன செஞ்சுக்கலாம் மூணுக்குமே கேஸ் போட்டு எழுதிருங்க ஓகே ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன ரெண்டு ரோவை சேஞ்ச் பண்ணும்போது டிட்டர்மெண்ட் என்ன வரும் அடுத்தது ஒரு ரோ கூட ஒரு கான்ஸ்டன்டா நான் ஜீரோ கான்ஸ்டன்டா மல்டிப்ளை பண்ணும்போது அதுக்கு டிட்டர்மெண்ட் என்ன வரும் அடுத்தது ஒரு ரோ கூட இன்னொரு ரோல இதையோ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறத எழுதணும் ஓகே ஓகே அந்த மூணு கேஸுக்குமே தனித்தனியா டிட்டர்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மூணுமே நான் ஜீரோ ஆச்சுன்னா ஹென்ஸ் என்ன சொல்லுன்னா எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸா நான் சிங்குலர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகே சரி இப்போ ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கோ வி நோ தட் த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஒன் வி நோ கிளியர்லி ஓகே சரி இப்போ த டிட்டர்மெண்ட் ஆஃப் அண்ட் எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்டைன்ட் பை இன்டர்சேஞ்சிங் எனி டூ ரோஸ் பாருங்களேன் இந்த கேஸ் எடுங்க இது ரெண்டும் ரோ ரெண்டையும் மாத்திருங்க அப்படித்தானே நமக்கு தெரியும் ஒரு ரோ ரெண்டு ரோவை ஒன் ஒரு ரோ ரெண்டு ரோவை ஒன் டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா நமக்கு சைன்ல டிட்டர்மெண்டோட சைன்ல என்ன வரும் எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வரும் ரைட் இதே மாதிரி ஒரு ரோல அத ரோவையும் ரோவையும் ஒன் டைம் மாத்தினா நமக்கு என்னதான் வரும் மைனஸ் ஒன் எக்ஸ்ட்ரா வரும் டிட்டர்மெண்ட்ல வேல்யூ
அதே வேல்யூக்கு மைனஸ் ஆஃப் தட் வேல்யூ வரும். ஓகே, அதே மாதிரி ரெண்டு காலம் மாத்தினீங்கன்னா அதுக்கும் சிமிலரா இருந்ததுதான், டிட்டர்மினன்டோட வேல்யூ ஒரு மைனஸ் மட்டும் வெளியேறும். ஓகே, இதுக்கு எப்படி ப்ரூஃப்? நீங்க தியரி ப்ராப்ளமேட்டிக்கா ஸ்கூலிங்லயே படிச்சிருப்பீங்க, இதுக்கு தியரியா வேணும்னு வச்சுக்கோமே, பிஜி வீடியோல நம்ம வந்து இதே இது அப்லோட் பண்ணிருப்போம், நீங்க அதுல போய் பாருங்க. டிட்டர்மினன்ட்ல எப்படி டிஃபைன் பண்றாங்க, அதுல இருந்து அப்படி எப்படி இந்த இது இந்த கான்செப்ட்லாம் வருதுன்றது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் பிஜி வீடியோஸ்ல கொடுத்துருப்போம். உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை போய் பார்க்கலாம். ரைட், ஓகே. இப்போ இதுக்கே நீங்க டிட்டர்மென்ட் பார்த்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஓகே ஒரே ஒரு சேஞ்ச் ஆகுது, ஸோ அதுக்கு என்ன ஆகும், வேல்யூ மைனஸ் ஒன் ஆகும். அதை இங்கே நோட்டேட் பண்ணுறோம். த டிட்டர்மென்ட் ஆஃப் எனி எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்டைன்ட் பை இன்டர்சேஞ்சிங் எனி டூ ரோஸ் இஸ் மைனஸ் ஒன். ஏன்னா அதுக்கு டிட்டர்மென்ட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ன, ஒன்னு. அப்போ அதுக்கு ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், மைனஸ் ஒன் எக்ஸ்ட்ரா வரும், மைனஸ் ஒன். ஓகே, அதே மாதிரி த டிட்டர்மென்ட் ஆஃப் அண்ட் எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்டைன்ட் பை மல்டிப்ளைங் எனி ரோ பை கே. அதாவது என்ன, ஒரு ஒரு எலமெண்ட்ரி, அதாவது நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸ் வச்சுக்கோங்க, அதுல ஏதோ ஒரு ரோ கூட ஒரு கேயை மல்டிப்ளை பண்ணுங்க, அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் என்ன வரும், மல்டிபிள் ஆஃப் டயகனல் என்ட்ரிஸ். மல்டிபிள் ஆஃப் டயகனல் என்ட்ரிஸ் என்ன சொல்லிடலாம், ஒரே ஒரு என்ட்ரியில மட்டும் கே இருக்கும், மற்ற எல்லாமே ஒன் ஒன் இருக்கும். அப்போ அதோட டிட்டர்மினன்ட் என்ன இருக்கும், கேயாவே கே இட்செல்ஃப். ஓகே, அதான் இந்த இருக்கும் டிட்டர்மினன்ட் ஆஃப் அண்ட் எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கு, அப்டைன் பை மல்டிப்ளைங் எனி ரோ பை கே, நான் ஜீரோ கே இஸ் சிம்பிளி கே. அதே மாதிரி தேர்ட் இருப்பாங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் அண்ட் எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்டைன்ட் பை ஆடிங் எ மல்டிபிள் ஆஃப் ஒன் ரோ வித் அனதர் ரோ. இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வாங்க, இந்த இதுக்கு டிட்டர்மென்ட் பார்க்கீங்கன்னு வச்சுக்கோமே, இதுக்கு டிட்டர்மென்ட், இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், டிட்டர்மென்ட் பார்க்குறோம்னு வச்சுக்கோம். சரி, இப்போ டிட்டர்மென்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒன்னு. அடுத்தது இதுக்கு டிட்டர்மெண்ட் அப்போ ஒன்னு மைனஸ் டூ இன்டூ ஜீரோ ஜீரோ, அப்போ ஒன்னு, மற்றதுக்கு என்ட்ரிக்கு ஜீரோ ஜீரோ. அப்போ இதோட டிட்டர்மெண்ட் என்ன, ஒன்று தான். ஓகே, அப்போ எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் தேர்ட் டைம், தேர்ட் டைப் ஆஃப் எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்போ இதே மாதிரி அப்ளை பண்ணி ஆர் த்ரீ ஈக்குவல் டு இல்லாட்டி ஆர் டூ ஈக்குவல் டு ஒரு ரோ, அந்த ரோ கூட இன்னொரு ரோ கூட ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றீங்க. இப்படி பண்ணும்போது டிட்டர்மெண்ட் மாறுமா அப்படின்னா மாறாது, பிகாஸ் இது வந்து அகைன் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். அப்போ எனி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பாத்தீங்க, இல்லாட்டி அதே மாதிரி எனி லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அதோட டிட்டர்மென்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் த டயகனல் இருக்கும். ப்ராடக்ட் ஆல்வேஸ் டயகனல் என்னது இங்க ஒன்னு, ஸோ எல்லா டயகனல் ஈச் என்ட்ரிஸ் ஆர் ஒன்னு, அப்போ அதோட ப்ராடக்ட் என்ன ஒன்னு தான். அப்போ ஆல்வேஸ் இதோட டிட்டர்மெண்ட், தேர்ட் கேஸோட டிட்டர்மெண்ட் என்னதான் இருக்கும், ஒன்னா தான் வரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, மூணு கேஸ் தான் எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் கிடைக்கிறதுக்கு, மூணு கேஸ் தான், மூணு கேஸ்லயுமே டிட்டர்மெண்ட் என்ன வச்சு, இங்கே மைனஸ் ஒன்று, இங்கே கே வேற கே நாட் இக்குவல் ஜீரோ, அதே மாதிரி இங்கே ஒன். அப்போ மூணு கேஸ்லயுமே எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவா இருக்கு அப்படிதானே, ஸோ என்ன சொல்லிக்கலாம், அதை எழுதியிருக்கேன், ஹென்ஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் எனி எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் இஸ் நான் ஜீரோ, அண்ட் ஹென்ஸ் எனி, அப்போ நான் ஜீரோவா இருக்கு ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் நான் ஜீரோவா இருக்கனால என்னது, தட் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், ரைட், அதான் இங்க எழுதிக்கோம், ஹென்ஸ் தஸ் எனி எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர், ரைட், ஹென்ஸ் அவர் தியரம். நெக்ஸ்ட் தியரம், லெட் ஏ பி என் எம் பை என் மேட்ரிக்ஸ் அண்ட் பி பி என் என் பை பி மேட்ரிக்ஸ், அதாவது இதோட காலம் நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட பியோட நம்பர் ஆஃப் ரோஸும் சேமா இருக்கு. அப்போ என்ன பார்த்துக்கலாம், மல்டிபிள் ஆஃப் ஏபி, ப்ராடக்ட் ஆஃப் ஏபி பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ அதுல உள்ள எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் தான் பார்க்குவோம். தென் எவ்ரி எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் ஏபி கேன் பி அப்டைன் பை சப்ஜெக்டிங் த மேட்ரிக்ஸ் ஏ டு த சேம் எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இதே ரிசல்ட் காலமுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், அதை தான் பிராக்கெட்ல பிராக்கெட்ல எழுதுனா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ காலமுக்கு வாசிப்போமா, தென் என்ன சொல்லிக்கலாம், எவ்ரி எலமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன்ஸ் of the product AB can be obtained by subjecting the matrix B to the same elementary column operation. bracket la ulladha substitute pannina row ku la column podunga appadina endha matrix varum B oda idhula apply pannanum appingiranga. okay, seri proof paakalam. appo A ngiradhu enna nadathuvom, AB n M cross N matrix, B ங்கிறது N by P matrix. ஓகே, இப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஏல அப்போ எத்தனை ரோ இருக்கும், எம் ரோஸ் இருக்கும், எத்தனை காலம் இருக்கும், என் காலம்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஏல எத்தனை ரோ இருக்கு,
எம் ரோஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ரோவை ஆர் ஒன்னு எடுத்துக்கோம், செகண்ட் ரோவை ஆர் டூன்னு எடுத்துக்கோம், தேர்ட் ரோவை ஆர் எம்னு எடுத்துக்கோம். இட்ஸ் அண்ட் என் டிபிள்ஸா இருக்கும், ரைட். அதே மாதிரி பில எத்தனை காலம்ஸ் இருக்கு, பி காலம்ஸ் இருக்கு, அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் காலம் சி ஒன்னு, செகண்ட் காலம் சி டூ, தேர்ட் காலம் சி த்ரீ, எக்ஸெட்ரா, பிஎத் காலம சி பி அப்படின்னு எடுத்துக்கோம். அதான் எடுத்துக்கோம், லெட் ஆர் ஒன், ஆர் டூ, எக்ஸெட்ரா, ஆர் எம் டினோட் த ரோஸ் ஆஃப் ஏ. அது மாதிரி சி ஒன், சி டூ, எக்ஸெட்ரா, சி பி டினோட் த காலம்ஸ் ஆஃப் பி. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு, ஏ பி கண்டுபிடிக்கணும் அப்படிதானே. ஓகே, அதான் ஏபி. அப்போ என்ன ஆகும், ஏபி அப்படின்னு பார்க்கும்போது ஏபில ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன இருக்கும் சொல்லுங்க, ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ ஏ மேட்ரிக்ஸ், அது இப்படிதான் மல்டிபிளை பண்ணும் அப்படிதானே. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல ரோ எடுப்போம், செகண்ட் மேட்ரிக்ஸ்ல காலம் எடுப்போம். ஐஜெய்த் என்ட்ரி வேணும்னா ஏல ஐயத்து ரோவும் பில ஜெயத்து காலமும் எடுப்போம் அப்படிதானே. சிமிலர்லி அது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம், என் டிபிள்ஸா வச்சுக்கிட்டோம் வச்சுக்கோமே, அதை டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம் அப்படிதானே. எலமெண்ட் என்ட்ரி வைஸ் மல்டிபிளை பண்ணி சம் பண்ணுவோம் அப்படிதானே. சரி, இப்போ ஏபி வேணும் அப்படிதானே. ஏபி அப்ப என்ன எடுத்துக்கலாம், ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ ஆர் ஒன்னு, பில இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம் சி ஒன்னு, அதான் அது ரெண்டையும் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் பண்ணி எடுத்துங்க. அதே மாதிரி செகண்ட் என்ட்ரி என்ன இருக்கும், ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ ஆர் ஒன் சி டூ, அதே மாதிரி ஆர் ஒன் சி த்ரீ, எல்லாத்துக்கும் டாட் ப்ராடக்ட். ஓகே, அடுத்து செகண்ட் ரோ வேணும்னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் என்ட்ரி வேணும், அப்ப என்ன, இதுல டூ ஒன்த் என்ட்ரி வேணும் அப்படிதானே. அப்ப என்ன இருக்கணும், ஏல செகண்ட் ரோ, பில ஃபர்ஸ்ட் ரோ, சிமிலர்லி எல்லாம் எடுங்க எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் டாட் ப்ராடக்ட் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, தட்ஸ் அ மேட்ரிக்ஸ் ஏபி. சரி, இப்போ வாங்க நம்ம இந்த ஆர்கியூமெண்ட் வரணும் அப்படின்னா, நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், எவ்ரி ரோ எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் ஆஃப் அ ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்ல எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா, சிம்பிளி ஏல எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன், த சேம் எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் மட்டும்தான் அப்ளை ஆகும் அப்படிதான் சொல்றாங்க. ஓகே, அதான் எழுதியிருக்கோம், கேன் பி அப்டைன்ட் பை சப்ஜெக்டிங் த மேட்ரிக்ஸ் ஏ to the same elementary row operation. இப்போ AB ல ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிம்பிளி என்ன செஞ்சுக்கலாம், ஏபி ப்ராடக்ட் இருக்கட்டும், ஆனா அந்த ஏல அந்த எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் மட்டும் அப்ளை பண்ணிட்டு ப்ராடக்ட் பண்ணா சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லணும். ஓகே, அதான் நம்ம எய்ம். அப்போ அதுக்கு ஏத்தப்பல இங்க வாங்க பாருங்க, ஏபி என்னன்னு எழுதியாச்சு, ரைட். இப்போ இதுல இருந்து ஃப்ரம் த அபோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏபி இட் இஸ் கிளியர் தட் என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பாருங்க, இஃப் வி அப்ளை எனி எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் ஆன் ஏ, ஏல எந்த ஒரு எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணாலும், ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணா எதை தான் அது டிபெண்ட் பண்ணும், ஆர் ஒன், ஆர் டூ, எக்ஸெட்ரா, ஆர் எம் தான் டிபெண்ட் பண்ணணும். அப்போ இந்த ப்ராடக்ட்ல என்னது டிபெண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் ஒன்ல எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் டிபெண்ட் பண்ணும் அப்படின்னு ஆர் ஒன், ஆர் ஒன், ஆர் ஒன். அதுமாதிரி செகண்ட் ரோ, அப்போ ஏல ஒடுக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனும் இங்க எதை தான் டிபெண்ட் பண்ணணும், இங்க உள்ள ரோவையும் டிபெண்ட் பண்ணணும். ஓகே, அதான் இருக்கும், இஃப் வி அப்ளை எனி எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் ஆன் ஏ, த மேட்ரிக்ஸ் ஏபி இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த சேம் எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன். இதுதானே, ஓகே. இங்க ஏல என்ன எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்றீங்களோ, அப்போ ஏல ஒரு எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா எது பாதிக்கப்படும், இதுல இருக்கிற ஆர் ஐஸ் தான் பாதிக்கப்படும். ஓகே, அப்போ ஆர் ஆர் ஒன்னு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர் ஒன்ல எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ சேஞ்ச் ஆயிருக்கும், ரைட். ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ சேஞ்ச் ஆயிருக்கும், சாரி, ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ ஏபில வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, ஏபில அதே எலமெண்ட்ரி, ஏபில எலமெண்ட்ரி ஆப்ரேஷன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா இங்கேயே அதுதான் சேஞ்ச் ஆயிருக்கும், ஆர் ஒன் அங்க சேஞ்ச் ஆனா ஆர் ஒன் தான் இங்கேயும் சேஞ்ச் ஆயிருக்கும், ரைட். அப்போ அதுவும் எதை தான் டிபெண்ட் பண்ணுது, ஏபில இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோவா தான் டிபெண்ட் பண்ணுது, அதான் கீழே எழுதிருக்கும். ஓகே, சிமிலர்லி இப்ப பாருங்க, பில காலம் ஆப்ரேஷன் அப்ளை பண்றீங்க, பில காலம் ஆப்ரேஷன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா சி ஒன், சி டூ, எக்ஸெட்ரா, சிபி தான் பண்ணிருக்கோம். அப்போ சி ஒன்னு எடுத்துக்கோம், சி ஒன்ல அப்ளை பண்ணிருக்கோம்னா ஏபி ப்ராடக்ட்ல எங்க அப்ளை ஆயிருக்கும், சி ஒன்ன மட்டும் பாதிச்சிருக்கோம். அப்போ சி ஒன் எங்க மட்டும்தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் காலம்ல மட்டும்தான் சி ஒன் இருக்கு. அப்போ பில காலம் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா அது ஏபிலையும் அதே காலம்ல பிஏ பொறுத்து தான் மாறி இருக்கும். ஓகே, அதான் கீழே இருக்கும், இஃப் யூ அப்ளை எனி எலமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் பி, த மேட்ரிக்ஸ் ஏபி இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த சேம் எலமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன். என்ன பிக்கு அப்ளை பண்ணீங்களோ அதை பொறுத்தே ஏபிலையும் அதே காலம் ஆப்ரேஷன் அப்ளை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஏபி ப்ராடக்ட்ல எலமெண்ட் எவ்ரி ரோ ஆப்ரேஷன் எப்படி இருக்கும், அப்டைன்ட் பை சப்ஜெக்டிங் த
matrix A to the same elementary row operation. அப்போ அதே தான் இங்க சொல்றோம் first point bracket ல உள்ளதுக்கு என்ன point second point சொல்றோம் B ஏ அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கோம். ஓகே சோ ஹென்ஸ் அவர் தியரம். நெக்ஸ்ட் தியரம் ஈச் எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் ஆன் n m by n matrix A is equivalent to pre multiplying the matrix A by the corresponding elementary m by m matrix. அதாவது m by n matrix க்கு எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்றீங்கன்னு வெச்சுக்கோமே அது என்னது equivalent to pre multiplying the matrix A. அதாவது அந்த மேட்ரிக்ஸோட ப்ரீ மல்டிப்ளை பண்றீங்க. ஓகே எப்படி பை த கரஸ்பாண்டிங் எலமெண்டரி எம் பை எம் மேட்ரிக்ஸ். ஓகே சரி அதே எலமெண்டரி எம் பை எம் மேட்ரிக்ஸா ஏக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் சேமா தான் இருக்கும் அப்படின்னு. ஓகே இன்னொரு ரிப்பீட் பண்றேன் ஏன்ற மேட்ரிக்ஸ் இருக்கு அந்த மேட்ரிக்ஸ்ல எலமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்றதும் சரி இல்லாட்டி இந்த எலமெண்டரி ரோ ஆபரேஷனை ஐடென்டி மேட்ரிக்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. அப்ப அதுல கிடைக்கிற எலமெண்டரி மேட்ரிக்ஸ் கிடைக்குமா எலமெண்டரி எம் பை எம் மேட்ரிக்ஸ் கிடைக்குமா அந்த மேட்ரிக்ஸ என்ன செய்யறோம் ஏக்கு முன்னாடி அதாவது ஏக்கு லெப்ட் சைட்ல மல்டிப்ளை பண்ணுங்க ஏக்கு ப்ரீ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டுமே சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே அதான் ப்ரூஃப் எழுதுறோம் ப்ரூஃப் லெட் ஏ பி என் எம் பை என் மேட்ரிக்ஸ் வி கேன் ரைட் ஏ ஈக்குவல் டு ஐ ஏ ஐஏன்னு எழுதிக்கலாம். இப்போ ஐஏன்றது என்ன இருக்கும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எம் பை எம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே சரி இப்போ ஆக முதல தீரத்தை அப்ளை பண்ணிடலாமா முதல தீரம் படி ஏல எலமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்றதும் சரி இந்த ப்ராடக்ட்ல அதாவது ஏலனா ப்ராடக்ட்ல இந்த ப்ராடக்ட்ல எலமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்றதும் சரி அதே இதுக்கு ப்ராடக்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் அதனா ஏ பி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பின்னு பாத்தீங்கன்னா எப்படி ரோ பண்ணும்போது எதை டிபெண்ட் பண்ணுது ஏஐ டிபெண்ட் பண்ணுது ரைட் ஏஐ டிபெண்ட் பண்ணுது. அப்போ அதே தானே இங்க சொல்லலாம் இப்போ ஏக்கு எலமெண்டரி ஆபரேஷன் அப்போ இல்லாட்டி ஐ ஏக்கு எலமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்றதும் சரி அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஐக்கு எலமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்றதும் சரி அதான் கீழே இருக்கும் தேர்ஃபோர் பை தியரம் 5 அண்ட் எலமெண்டரி ரோ ஆபரேஷன் ஆஃப் ஐஏ இஸ் சப்ஜெக்ட் டு த சேம் ரோ ஆபரேஷன் ஆன் ஐ. சரி இப்போ ஐல ஒரே ஒரு எலமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்களா அந்த 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 கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் என்ன பேரு எலமெண்டரி மேட்ரிக்ஸ் அப்படிதானே அதான் கீழே இருக்கும் பட் அண்ட் எலமெண்டரி ரோ ஆபரேஷன் ஆன் ஐ ஒரே ஒரு எலமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்ணிங்க அந்த எலமெண்டரி ரோ ஆபரேஷன் எதை கிடைக்கும் கிவ்ஸ் அண்ட் எலமெண்டரி மேட்ரிக்ஸ். ஓகே சோ என்ன செஞ்சாச்சு இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் ஏக்கு எலமெண்டரி ஆபரேஷன் அப்ளை பண்றதுக்கு ஐக்கு அதே இது எலமெண்டரி ஆபரேஷன் அப்ளை பண்ணுங்க. அப்ப ஐக்கு ஒரே ஒரு எலமெண்டரி ஆபரேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் என்னதான் ஆகும் எலமெண்டரி மேட்ரிக்ஸ் ஆகும். அப்ப என்ன அர்த்தம் சொல்லுது ஏக்கு ஒரு எலமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்றதும் சரி இந்த எலமெண்டரி அது அதே ரோ ஆபரேஷனை எலமெண்டரி மேட்ரிக்ஸா எடுத்துட்டீங்க அப்ளை பண்ணி எலமெண்டரி மேட்ரிக்ஸ் எடுத்து ஏக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணீங்க அதான் ப்ரீ மல்டிப்ளை டு ஏ ஏ பண்ணாலும் எப்படிதான் போத் ஆர் சேம் அதான் தேர்ஃபோர் ப்ரீ மல்டிப்ளைங் ஏ பை த கரஸ்பாண்டிங் எலமெண்டரி மேட்ரிக்ஸ் வி கெட் த ரெக்வயர்டு ரோ ஆபரேஷன் ஆன் ஏ. ஓகே ஹென்ஸ் அவர் தியரம். இதே இது காலம் கொண்டு போனீங்கன்னா என்ன செய்யணும் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஏன்னா ஐஏ தூக்கி பின்னாடி போட்டுக்கோங்க ஏன்னா ஏபி அப்படின்னு எடுத்தீங்கன்னா முதல்ல தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏபி எடுத்தீங்க காலம் அப்ளை பண்ணும்போது எதை டிபெண்ட் பண்ணுது பிஏ டிபெண்ட் பண்ணுது செகண்டா இருக்குது. ஸோ இங்க இதே ப்ரூஃப்ல எப்படி எழுதிக்கணும் ஏ ஈக்குவல் டு ஏ ஐன்னு எழுதிக்கோங்க. அப்போ எலமெண்டரி காலம் ஆபரேஷன் அப்ளை பண்ணும்போது எதை தான் டிபெண்ட் பண்ணும் செகண்ட் மேட்ரிக்ஸை டிபெண்ட் பண்ணும். ஓகே அதான் அதுக்கு நோட் எழுதிக்கும் ஈச் எலமெண்டரி காலம் ஆபரேஷன் ஆஃப் அண்ட் எம்பைஎன் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் மல்டிப்ளைங் த மேட்ரிக்ஸ் ஏ பை த கரஸ்பாண்டிங் எலமெண்டரி எம்பைஎன் மேட்ரிக்ஸ். ஓகே நெக்ஸ்ட் corollary some corollaries பாக்கறோம் if two m by n matrices a and b are row equivalent ரெண்டு row matrix row equivalent ஆனா கண்டிப்பா எப்படி இருக்கும்னா முன்னாடி ஒரு non singular matrix ஆ மல்டிப்ளை பண்ற மாதிரி இந்த டைப்ல தான் இருக்கும் அப்படினு சொல்றாங்க. ஓகே சிம்பிளி இத வந்து எப்படி கொண்டு வந்துக்கலாம் முன்னாடி உள்ள ஐடியா யூஸ் பண்ணீங்கனா இத வந்து எலிமெண்டரி மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட்டா எழுதிக்கலாம் அவ்வளவுதான். ஓகே இப்போ வந்து given என்ன கொடுத்திருக்காங்க ப்ரூஃப் given a and b are row equivalent m by n matrix சரி ரெண்டுமே row equivalent அப்பனா என்ன இருக்கும் ஒரு matrix இன்னொரு matrix கூட finite times elementary row operation apply பண்ணீங்கன்னா அடுத்த matrix கிடைக்கும் அதனால ஒரு matrix இருந்து அடுத்த matrix எப்படி கிடைக்கும் finite times row operation apply பண்ணீங்கன்னா கிடைக்கும் அதான் கீழே இருக்கும் therefore a
can be obtained from B by applying successive elementary row operations. பாருங்க அப்ப எழுதிக்கலாம் எத்தனை டைம் எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்ணிருக்கோம் அது ஒண்ணொண்ணுமே என்னதான் எலிமெண்டரி மேட்ரிசஸ் தான் அப்போ அதை இப்படி எழுதிக்கலாமா ஹென்ஸ் A equal to E1 E2 etc EK EIs எல்லாமே என்னது எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் ரைட் இப்போ நம்ம P ங்கறத சொல்லணும் அப்படிதானே இப்போ இது முன்னாடி உள்ளத P ன்னு எடுத்துக்கோம் முன்னாடி உள்ள P எடுத்துக்கோம் அப்போ P equal to E1 E2 etc EK நமக்கு என்ன தெரியும் ஒவ்வொரு எலிமெண்டரி மேட்ரிக்ஸா non singular அப்படிதானே ஓகே அப்போ e1 non singular e2 non singular etc ek non singular அப்போ இன்னொரு நமக்கு என்ன தெரியும் product of non singular matrix are non singular அப்போ e1 into e2 into etc ek are non is non singular இந்த product எடுத்தீங்கனா non singular அதானே p is non singular அப்போ hence அதான் கீழ எழுதி இருக்கோம் since any elementary matrix is non singular எந்த ஒரு elementary matrix உம் non singular ஆ இருக்கனால each ei அதான் e1 e2 etc ek are non singular right இப்போ e1 these matrices product of non singular matrices non singular அப்ப இது எல்லாத்துக்கும் product பண்ணுங்க this implies e1 into e2 into etc ek இந்த matrix தான் என்னது நம்மளோட p p என்னதாகும் is non singular இத என்ன ப்ரூவ் பண்ணோம் a equal to pb where p is non singular ப்ரூவ் பண்ணியாச்சு hence our corollary next corollary இதே ஐடியால காலம் கொண்டு போறீங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்கணும் இதே ஐடியாவை காலம் கொண்டு போறீங்க அப்படின்னா பி அதுக்கு பின்னாடி வச்சிருங்க அவ்வளவுதானே அது என்ன முந்தின தியரம் சொல்லுது எதாவது இருக்கும் இஃப் டூ மேட்ரிசஸ் ஏன் பி ஆர் காலம் ஈக்குவலன்ட் தென் ஏ ஈக்குவல் டு பி கியூ கியூன்றது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தேர்ட் இதே இது ஈக்குவலன்டா இருக்குன்னு வச்சுக்கோம் டூ மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் அப்படின்னா என்ன செஞ்சிருப்போம் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்ல என்னெல்லாம் செஞ்சிருப்போம் ரோ ஈக்குவலன்ட்டுக்குள்ள ஆபரேஷன் அதாவது ரோ எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்ணிருப்போம் எலிமெண்டரி காலம் ஆபரேஷன் அப்ளை பண்ணிருப்போம் ரைட் அப்ப என்ன செஞ்சுக்கணும் முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அவ்வளவுதான் ரெண்டு ரெண்டு கரலரியும் மெர்ஜ் பண்ணுங்க அதான் இங்க எழுதிருக்கோம் ஏயும் வேர் பியும் நான் சிங்குலரா இருக்கும் கியூவும் நான் சிங்குலரா இருக்கும் ரைட் நெக்ஸ்ட் கரலரி த இன்வர்ஸ் ஆஃப் அன் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் இஸ் அகைன் அன் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் அதாவது ஒரு எலிமெண்டரி மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா அதுவும் என்னதான் இருக்கும் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் தான் இருக்கும் சரி ப்ரூஃப் பார்க்கலாம் அப்ப இது ஒரு எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் இருக்கு லெட் ஏபிஎன் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ்னால என்ன செஞ்சுப்போம் ஏதோ ஒரே ஒரு எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் இல்லாட்டி ஒரே ஒரு எலிமெண்டரி காலம் ஆபரேஷன் அப்ளை பண்ணிருக்கோம் அப்ப ஈங்கிறது எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க பை அப்டைன்ட் ஃப்ரம் ஐ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பை அப்ளைங் சம் எலிமெண்டரி ஆபரேஷன்ஸ் எதர் ரோ ஆர் காலம் ரைட் இஃப் we apply the reverse operation on e e la ஒரு எலிமெண்டரி ஆபரேஷன் அப்ளை பண்ணிருப்பீங்க அப்படிதானே அதர் ரிவைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப இப்போ வந்து r1 ஐயும் r2 ஐயும் மாத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதே இதை ரிவைஸ் பண்ணா என்ன r2 ஐயும் r1 ஐயும் மாத்திங்க அப்ப என்ன ஆகும் அகைன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும் ரைட் அப்ப இதே மாதிரி வேற ஒரு ஒரு ரோ கூட ஏதோ ஒரு நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க அதை ரிவைஸ் பண்ண என்ன அதே ரோ கூட அதே நம்பர் வச்சு டிவைட் பண்ணணும் அப்படிதானே சோ என்ன ஆகும் அகைன் வி கெட் அன் ஐடென்டி மேட்ரிக்ஸ் அதான் இங்க எழுதிப்போம் இஃப் வி அப்ளை த ரிவர்ஸ் ஆபரேஷன் ஆன் இ ரிவர்ஸ் ஆபரேஷன் ஆன் இ தென் இ இஸ் கேரிட் பேக் டு ஐ இப்போ இ ஸ்டார் அப்படின்னு எடுக்கிறோம் என்னன்னா லெட் இ ஸ்டார் பி த எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங் டு த ரிவர்ஸ் ஆபரேஷன் இப்போ ரிவர்ஸ் ஆபரேஷன் பண்ணீங்களா ஒன்னே ஒன்னு ஆபரேஷன் பண்ணீங்க அதோட எலிமெண்டரி மேட்ரிக்ஸ E star னு வச்சுக்கோ அப்ப என்ன இருக்கும் E star E equal to E into E star equal to identity ஏன்னா இது ஒரே ஒரு அதாவது என்ன எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் இருந்தா இது ட்ரூவா இருக்கும் எலிமெண்டரி காலம் ஆபரேஷன் இருந்தா இது ட்ரூவா இருக்கும் ரைட் இப்போ இந்த கண்டிஷன்ல இருந்து என்ன சொல்லிக்கலாம் that by this condition we get E க்கு ஒரு எலிமெண்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கி அதை மல்டிப்ளை பண்ணா ஐடென்டி ஆகுது அப்போ என்னது E ஓட இன்வர்ஸ் அந்த மேட்ரிக்ஸ் அதான் எழுதிருக்கோம் hence E inverse equal to E star so E star என்னதுதான் இங்கே பார்த்தோம் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் தான் ஈ ஸ்டார் இஸ் அண்ட் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் ஸோ என்னாச்சு ஈ ஸ்டார் இஸ் நத்திங் பட் இ இன்வர்ஸ் இ இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ அண்ட் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் அப்போ என்ன எடுத்தோம் ஒரு எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் எடுத்தோம் அதுக்கு இன்வர்ஸ் பார்க்குறீங்க அது என்னாச்சு அகெயின் அண்ட் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் ஹென்ஸ் என்ன சொல்லலாம் த இன்வர்ஸ் ஆஃப் அண்ட் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் இஸ் அகெயின் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் ஹென்ஸ் அவர் கரோனரி தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன்